ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து சாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் வீடியோவில் பார்க்கலாம். கோதுமை வந்து லைட்டாக நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக அந்த மாவு இருக்கிற மாதிரி ரொம்ப கரியிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுக்க வேண்டாம். லைட்டாக வறுத்தெடுத்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்துக்க நம்ம லைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். தட்டையாவோ இல்லை உருண்டையாவோ நம்ம உருட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் அதில் போட்டு நல்லா வேக விட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம திருப்பியோ இல்லை கிளறியோ விட வேண்டாம். நல்லா வெந்த உடனே அதுவே பிரிஞ்சு வெளியில் விடும். நெக்ஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவு நான் பால் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் அரை முறை தேங்காய் துருவி, அது கூட நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா அதெல்லாம் சேருங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா வேகட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை சுகர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்து அது கூட சேர்ந்த உடனே நமக்கு இந்த மாதிரி சூப்பரான கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ அதே போல் கோதுமை மாவு வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.